நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். இந்த வேளையில நீ வல்லமையாய் வழிநடத்த போகிறார். அடுத்த தெய்வீக பிரசனத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? நேசிக்கிற தெய்வமே, எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தும் என்று சொல்லி உணர்ந்து பாடலாமா? நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தனக்கருணைக்கு பக்தியாயாராதனை ஏத்திசையும் புரிவோ. ஸ்துதிக்குரிய பரிசுத்தனக்கருணைக்கு பக்தியாராதனை ஏத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தனக்கருணைக்கு பக்தியாராதனை ஏத்திசையும் புரிவோ. பக்தியாராதனை ஏத்திசையும் புரிவோ. எல்லாரும் எழுந்து நிற்போம். திருப்பாடல் 13:6 அழகா சொல்லுது, என் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஆண்டவர் எனக்கு நன்மை பல செஞ்சதால அவரை நான் என்ன பண்ணுவேன்? போற்றி பாடுவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடந்த மாசத்துல இந்த இறைவனுடைய உயிருள்ள பிரசன்னத்திலிருந்து நானும் என் குடும்பமும் வழி நடத்தப்பட்டோம். ஆசிரியர்களை அதிகமாய் சுதந்திரித்து கொண்டோம் அனுபவிச்சவங்க கரங்களை தட்டி உற்சாகமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உற்சாகவு கிருபையை நீங்க சுதந்திரித்து கொண்டீங்களோ அந்த அளவு ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஒரு ஆராதனை பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். எஃப் மைனர். நீங்க பாட வேண்டியது ரொம்ப சிம்பிளான வார்த்தை தான். நான் பாடக்கூடியதில் நீங்க பாட வேண்டியது, ஆபிராமின் தேவனே ஆராதனை. நீங்க பாட வேண்டியது ஆராதனை. பாடுங்க ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. இடையில நான் பாடுவேன், நீங்க அந்த ஆராதனை ஆராதனை மட்டும் கூட சேர்ந்து பாடுவோம். நம்ம சிறப்பா இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய பிரசன்னத்துல இந்த வேளையில இந்த நேரத்துல இந்த நொடியில ஆண்டவருடைய பிரசன்னம் என்னை பொறுப்படுத்தி வல்லமையாய் வழிநடத்த போது தொடர்ந்து அவருடைய தெய்வீக பரிசுத்த கரத்தில் என்னையும் என் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். கடந்த மாதத்தின் தோல்விகள், குழப்பங்கள், ஏமாற்றங்கள், அவமானங்கள், நோய், நொடி, கடன் சுமை ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். தேர்வுகளை சந்திக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களை வழிநடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும், அதிசயங்களை செய்யட்டும்னு சொல்லி ஆண்டவரை துதிப்போமா? துதிக்க துதிக்க நம் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். துதிக்க துதிக்க நம் வேதனைகள் விடுதலை பெறுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். துதிக்க ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்ணீரை காண்பவரே ஆராதனை, கரங்களில் பொறித்தவரே ஆராதனை, கண்ணீரை காண்பவரே ஆராதனை, கரங்களில் பொறித்தவரே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. தெய்வமே ஆராதனை, அபிஷேகம் செய்பவரே ஆராதனை, ஆசீரின் தெய்வமே ஆராதனை, அபிஷேகம் செய்பவரே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சங்கடங்கள் தீர்ப்பவ சமாதானம் தருபவ சங்கடங்கள் தீர்ப்பவ ஹல்லேலூயா 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 மாற்றத்தின் தெய்வமே ஆராதனை மகிமையின் தெய்வமே ஆராதனை மாற்றத்தின் தெய்வமே ஆராதனை மகிமையின் தெய்வமே ஆராதனை ஹல்லேலூயா 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 சகமா Hallelujah 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 அப்படியே முழங்கால் படியிடுவோம் ஆசீரின் தெய்வமே அதிசயம் செய்பவரே ஆராதனை ஆசீரின் தெய்வமே ஆராதனை அதிசயம் செய்பவரே ஆராதனை ஹல்லேலூயா ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. கடந்த மாதம் முழுவதும் அவர் எண்ணற்ற நன்மைகளை செஞ்சிருக்கார். இதோ என் தேவைகள் மன்றாட்டுகள் ஒவ்வொன்றும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி இந்த வேளையில இந்த நொடியில் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவேன். என் அவமானத்தை ஆனந்தமயமாக்குகிறவர், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் நான். யோவான் புத்தகம் 16:20 இறைவார்த்தை, உன் வேதனைகளை அறிந்திருக்கிறவராய் இருக்கிறேன், உன் அழுகுறைக்கு பதில் கொடுக்கிற மகிமையான தெய்வமாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உணர்ந்து ஒப்பு கொடுக்கலாமா? நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு காரியங்களுக்கும் நன்றி சொல்கிறேன்ப்பா. உன் திரு பிரசன்னத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி உணர்ந்து பாடலாமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உணர்ந்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கடந்த மாதம் முழுவதும் செய்த நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பாதுகாப்பு பிரசன்னத்துக்கு நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கேட்பதற்கு உறுதியை கொடுத்தது நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அழுகை ஆனந்தமாய் மாற்றியதற்கு இயேசுவே, நன்றி இயேசுவே. சுகத்தை கொடுத்ததற்கு நன்றி இயேசுவே, நெருங்காதபடி காட்டதற்கு எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணியதற்கு ஆபத்தில் துணையாய் துணாய் இருந்ததற்கு கரங்களுக்கு சூழ்ச்சி பெற்றதற்கு சாட்சியை வாழச் செய்வதற்காக எப்போதும் காப்பதற்காக இன்னல்களில் துணையாய் துணாய் இருந்ததற்காக எங்களை விட்டு விலகாத கைவிடாத தெய்வமாய் இருந்ததற்காக. ஒரு 2 நிமிஷம் உட்காரலாம். ஒரு சின்ன செய்தி, எங்கட திருத்தலம் காங்கேயம் குறைகள் தீர்க்கும் குழந்தை மாதா திருத்தலம், அதனோட பங்கு தந்தையை நான் இருக்கிறேன். அங்கே ஆராதனைகள் ரொம்ப சிறப்பு.
அந்த ஆராதனையில் நடந்த ஒரு சாட்சியை மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் சின்னதாக சொல்லிட்டு தொடர்ந்து குணமளிக்கும் வழிபாட்டிற்கு நாம் கடந்து செல்வோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த சகோதரனோட பேர் கலை. 4 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லை. எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அரச்சலூர் முகாமில் இலங்கை தமிழகதி அந்த பெண் எவ்வளவோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மருத்துவமனையில் முயற்சி எடுத்தோம், ரிசல்ட் நெகட்டிவாக தான் வந்துச்சு. அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க யாரோ சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி குழந்தை மாதா கோயில் குழந்தை வர்றதுக்கு ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா மிலானில் இருக்கிறது அதுதான். அங்கே திருமணமானவர்களுக்கு அந்த குட்டி குழந்தை மாதா பரிசாக கொடுப்பாங்க. குழந்தை மாதாவுடைய சிறப்பு குழந்தை பாக்கியம். அப்போ சொல்லியிருக்காங்க, நீங்கள் அங்கே போங்க, வேண்டுங்க, நல்லது நடக்கும். அந்த அம்மா வந்தாங்க, 9 வார 9 நாளின் போது வந்தாங்க. எனக்கு ஜெபிக்க தெரியாது, என்ன செய்கிறதுன்னு தெரியாது, உங்கள் முறைப்படி எனக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது. ஆனால் கடந்த 4 வருடங்களில் சொல்ல முடியாத அவமானங்கள், தாங்க முடியாத வேதனைகள், பார்க்குறப்பெல்லாம் யாராச்சும் கேட்பாங்க, என்ன வயிற்றில் ஏதாவது புழு பூச்சி உண்டா, ஏதாவது விசேஷம் உண்டா, கேட்குறப்பெல்லாம் நெருப்புலிட்ட புழுவாக நான் துடித்து போவேன். கடந்த வருடங்களில் நான் சொந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எதுவும், திருமணம் எதுக்கும் போகிறதில்லை, போனால் ஏதாவது கேட்பாங்க, எதுக்கு வேண்டாம் அப்படின்னு வீட்டிலே இருந்தேன். நம்பிக்கையோடு வர ஆரம்பித்தேன். வந்த 3வது மாதம் கருவுற்றேன். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். 5வது மாதம் செக்கப்புக்கு போனப்போ டாக்டர் சொன்னாங்க, வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 1 குழந்தை இல்லை 2 குழந்தை ஒரு வேளை இருந்தால் இருக்குன்னு சொன்னாங்க. 7வது மாதம் போனப்போ 2 குழந்தையை விட வெயிட் அதிகமாக இருக்குது, ஒரு வேளை 3 குழந்தையாக இருக்கலான்னு சொன்னாங்க. அக்டோபர் கடைசியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பிரசவமானது, சுகப்பிரசவம். ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி குழந்தை பிறக்குது. நவம்பர் முதல் ஞாயிற்றுக்கிழமை தூக்கிட்டு வந்துட்டாங்க கோயிலுக்கு சாட்சி சொல்ல. இந்த 4 குழந்தைகளை தூக்கிட்டு வந்த 2 ஆண் குழந்தை 2 பெண் குழந்தை. அந்த இந்து சகோதரி சொன்ன வார்த்தைகள் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகத்தில் இருக்கு. கண்ணீரோடு வந்தேன், வேதனையோடு வந்தேன், எனக்கு விடுதலை கிடைக்கும்னு நான் நினச்சேன். இங்கே வந்தேன், ஜெபிக்க தெரியாது, சின்ன ஜபந்தான் சொன்னேன், இயேசுவே உண்மையில் நம்பிக்கை வைக்கிறேன். அந்த ஜபந்தான் ஃபாதர் சொல்ல சொன்னார், திரும்ப 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 சொன்னேன். வருஷத்துக்கு ஒன்றுன்னு ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகளை கொடுத்து ஆசிர்வதித்திருக்கிறார். ஆராதனை அபிஷேகமாக இருக்குன்னா நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு இன்னைக்கு எனக்கு நடக்கும், இன்னைக்கு எனக்கு கிடைக்கும். விடுதலை பயண நூல் 3வது அதிகாரம் 28வது இறைவார்த்தை, நீங்கள் வெறுமையாய் திரும்பி போவதே இல்லை. எப்படி போகிறதில்ல? எப்படி? வலது கையில் இடது கையில் ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லை சாமி. போகிறப்பவும் அப்படி போயிட்டீங்கன்னா நம்மளை போல பரிதாபத்துக்குரியவர்கள் யாரும் கிடையாது. ஒவ்வொரு கல்வாரி வலியும் ஒவ்வொரு நற்கருணை ஆசீர்வாதம் நீங்கள் திரும்புகிற போது மிகுதியான அதிகமான ஆசிரியரை சுதந்திரித்துக் கொண்டு செல்கிறீர்கள். வெறுங்கையா ஒருவேளை போனா என்ன போல பரிதாபத்துக்குரியவங்க வேற யாரும் கிடையாது. நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த நிமிடம் எனக்கு அற்புதத்தை அதிசயத்தை செய்வார், மாற்றத்தை கொடுப்பார், மகிமையை நிறைப்பார், என்னை உயர்த்துவார் அப்படின்னு நம்பிக்கையோட ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இப்போது நாம் நம்மை ஒப்பு கொடுக்க இருக்கிறோம், அர்ப்பணிக்க இருக்கிறோம். விழந்தால் படிக்கிட்டு ஆண்டோட தெய்வீக பிரசன்னத்தில் என்னையும் தொடும். கண்ணீரோடு வந்திருக்கிறேன், கலக்கத்தோடு வந்திருக்கிறேன், நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறேன். என் ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து ஆசிர்வதிப்பீர், அதிசயங்களை செய்வீர், மகிமையை நிறைத்து மாற்றுமையால் என்னை உயர்த்துவீர், நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு உடைய சமூகம் வந்திருக்கிறேன். என்னை கண்ணோக்கும், கருத்தை ஆசீர்வதி, ஒவ்வொரு காரியங்களையும் வாய்க்க பண்ணுன்னு சொல்லி நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எல்லாரும் முழந்தால் படிக்கிடுவோம். எனக்கு வலிக்கும், எனக்கு சிரமம் அப்படிங்கிறவங்க யாரும் இது பண்ண வேண்டாம், எல்லாரும் முழந்தால் படிக்கிடுவோம். இந்த நேரம் ஆசீர்வாதத்தின் நேரம், இந்த நேரம் மகிமையின் நேரம். நான் கஷ்டப்பட்டு முழந்தால் படிக்கிடுவேன், அந்த வேதனைகளை இப்போ நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுப்பேன். என்னை தொட்டு, என்னை பலப்படுத்தி, என்னை ஆசீர்வதித்து, என்னை பரிசுத்தப்படுத்தி, என்னை நிலைநிறுத்த, என்னை உயர்த்த, என்னை மாட்சிமையாய் நிறைக்க இதோ இந்த ஆண்டவர் காத்திருக்கிறார்னு சொல்லி பக்தி நிறைந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோமா? எல்லாரும் முழந்தால் படிக்கிடுவோம். தயவு செய்து யாரும் உட்கார்ந்துருக்க வேண்டாம், முழந்தால் படிக்கட்டு. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. 2 கையை நெஞ்சில் வச்சு கண்களை மூடி ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்வோம். எஃப் மேஜர். உம்முடைய தெய்வீக சமூகம் தேடி வந்திருக்கிறேன், என ஒரு காரியங்களையும் ஆசீர்வதியும்,
எண்ணுவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் நினைப்பதற்கும் திட்டமிடுவதற்கும் மேலாக ஆசீர்வதிக்கிற அதிசயங்களை செய்கிற மகிமையான தேவன் நீர் என்று உணர்ந்திருக்கிறேன். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, உன் மகிமையால் என்னை நிறைத்து ஆசீர்வதிங்கன்னு சொல்லி உங்களோட கரங்களில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் மைக் எடுத்துக்கோங்க, குயர் ரிப்பீட் பண்ணுறதுக்கு மைக் எடுத்துக்கோங்க. அன்றோட பிரசன்னத்தில் உணர்ந்து பாடலாமா? துன்ப நேரத்திலும் ஆறுதல் தந்திடுவார், துன்ப நேரத்திலும் ஆறுதல் தந்திடுவார், மலை போல துன்பங்கள் வந்த போதும் பனி போல எல்லாம் துளிர்க்க செய்வார், மலை போல துன்பங்கள் வந்த போதும் பனி போல எல்லாம் துளிர்க்க செய்வார். ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. உம்வல்ல செயல்கள் செய்தி அனைத்தும் உணர்ந்து வந்தேன் ஐயா, உம்வல்ல செயல்கள் செய்தி அனைத்தும் உணர்ந்து வந்தேன் ஐயா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. என் குடும்பத்தையே வாழ்ந்தாலும் முன்னோடுதான், மறித்தாலும் முன்னோடுதான், வாழ்ந்தாலும் முன்னோடுதான், மறித்தாலும் கொடுத்து ஆராதனை 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 ஆராதனை. பெருமையான பாத்திரம் நான் காணும் பாத்திரம் போல் என்னையும் வா
பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும். திருப்பாடல் 50:15, இதோ ஆண்டவர் நம்பிக்கை கொண்டிருந்ததால் நான் சுகம் பெற்றேன், அவர் எனக்கு புது வாழ்வு கொடுத்தார் என்று சொல்லி இறைவார்த்தை சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் புது படைப்பாய் எழும்பி பிரகாசிக்க தாய் திருச்சபை கொடுத்திருக்கிற அருமையான வாய்ப்பு நாளை தினம் முதல் நாம் துவங்குகிற தவக்காலம். அன்றோட பிரசனத்தில் ஒப்பு கொடுங்க. மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு உன் தெய்வீக பிரசனம் வந்திருக்கிறேன், என்னை கண்ணோக்கும் கருத்தாய், என் தேவைகளை சந்தியுன்னு சொல்லி பக்தி நிறைந்த உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்கலாமா? உம்மையல்லாமல் உம்மையல்லாமல் கடந்த மாதத்தின் சோர்வுகள், தளர்வுகள், குழப்பங்கள், வேதனைகள் ஒவ்வொன்றையும் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். நிறைய சுகம் தருகிறவர், நிறைய பலப்படுத்துகிறவர் உணர்ந்து வந்திருக்கிறேன். நீங்க இல்லைன்னு சொன்னா எனக்கு வேற யார் உதவுவாங்க? நீங்க என்ன ஆதரிக்கலன்னா வேற யார் ஆதரிப்பாங்க? நீங்க அன்பு செய்யலன்னா, நீங்க என்ன கரம் கொடுத்து தூக்கி விடலன்னா என் வாழ்க்கை அது உகதி பரிதாபத்திற்குரியதாய் மாறிவிடும். இன்றைக்கு திரும்புகிற போது வெறும் கையாய் நான் போய்விடக்கூடாது. வந்திருக்கிறேன், இழந்த ஒவ்வொரு காரியங்களையும் இரட்டிப்பாய் நீர் கொடுப்பீர் என்ற ஆழமான நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். என் கண்ணீரை கண்ணோக்கும், கலக்கங்களை கண்ணோக்கும், கவலைகளை கண்ணோக்கும், வேதனைகளை கண்ணோக்கும் விடுதலை தார். என்னோடு கூட இருந்து என்னை பலப்படுத்தும், என்னை ஆசிர்வதி, என்னை பொறுப்படுத்தி உயர்த்தும்படி நம்பிக்கையோடு விட பிரசனம் வந்திருக்கிறேன். உணர்ந்து இந்த வார்த்தைகளை பாடலாமா? நம்புவேன், நம்புவேன் என் இயேசுவே, நம்புவேன், நம்புவேன் என்னாலுமே, நம்புவேன், நம்புவேன் என் இயேசுவே, நம்புவேன், நம்புவேன் என்னாலுமே. கைவிடப்பட்ட சூழ்நிலையில நம்புவேன், நம்புவேன் தோல்விகளில் நம்புவே, நம்புவே என்னாலுமே, போராட்டங்களில் நம்புவே, நம்புவே என்னே, பிரச்சனைகளின் போது நம்புவே, நம்புவே என்னாலுமே, நோய்களின் போது நம்புவே. கைவிடாத தெய்வம் நீ, என்னோட கூட இருப்பீங்க, என்னை பாதுகாப்பீங்க, என்னை பரிசுத்தப்படுத்துவீங்க, ஏற்று சுகந்த கொடுத்து என்ன சாட்சியா உயர்த்துவீங்க. நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவே.
மகிழ்ச்சியோடு திரும்பி செல்ல, சமாதானத்தோடு திரும்பி செல்ல, கிருப செய்யுங்க. என் ஒவ்வொரு துளி கண்ணீரையும் தொல்பையில் சேர்த்து வைத்திருக்கிறீரே. மகிமையாய் என்னை நிறைச்சு ஆசிர்வதிக்க காத்திருக்கிறீங்களே. என்னை தொடுங்கப்பா, தொட்டு என்னை ஆசிர்வதிங்க, என்னை பலப்படுத்துங்க. நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன், என்னை ஆசிர்வதியும். குடும்பத்தின் சூழ்நிலைகளும் உன்னை மதிக்கிற அருமையான தேவன், இதோ என்னை ஆசிர்வதிங்கப்பா. என் காரியங்களும் நீயும் வாய்க்க பண்ணுங்க. என்ன காரியத்துக்காக, என்ன தேவைக்காக, என்ன மன்றாட்டுக்காக இந்த நாளில் உன் திரு சமூகம் நான் கூடி வந்திருக்கிறேனோ, என்னை ஆசிர்வதிக்கும்படி ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? என்னை ஆசிர்வதியும் அன்பு தெய்வமே, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஆமேன், ஆமேன், ஆமேன். இடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே அன்பு தெய்வம் நீ அருகிருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே. உந்த அன்பையும் உணர்ந்திடுவேனே. ஆசிர்வதியும் என்னை பொறுப்படுத்து, வழி நடத்தும்படி வல்லமையாயும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை நிறைத்து வழி நடத்தும். ஆசிருக்காய் ஜெபிப்போமா. நம்புவேன், நம்புவேன் என் இயேசுவே. நம்புவேன், நம்புவேன் என்னாளுமே. நம்புவேன், நம்புவேன் என் இயேசுவே. ரெண்டு கரங்களை ஆண்டவரை நோக்கி நீட்டி உணர்ந்து பாடுங்க. பாடற்குழுவோடு சேர்ந்து பாடுங்க. எனக்கு நம்புவே, நம்புவே என் இயேசுவே.
ஆண்டவர் இன்னும் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் தொடர்ந்து நம்மை ஆசீரின் பாதையில் அதிசயங்களின் பாதையில் வழிநடத்தி மகிமைப்படுத்துவாராக. இந்த கிறிஸ்துவில் இந்த கிறிஸ்துவோடு இந்த கிறிஸ்துவுக்காக வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.